Hi students, 12th business maths, exercise 4.1, question number 2. Find the differential equation of the following. Subdivision 1 pathina, y is equal to cx plus c minus c cube kuduthirukanga. So, ketadhu find the differential equation. Ipo enna pannuvinga, avanga kudutha equation la oru equation kuduthirupanga. Andha equation neenga differentiate panna poringa. So, differentiate pandrana ethana vaatti differentiate panna confusion varum. So, equation la xy ye thavira ethana constant irukum paarenga. That is c endra ore oru constant mattum dhaan irukum. Appa c endra oru constant irundha neenga enna pandringa just idu one time differentiate panna podum. That is differential with respect to enna panna poringa x la differentiate pandringa. X la differentiate pandrappo ungalku enna kadaikuna c oda answer varum. C oda answer eliminate aayiduchina neenga indha equation la substitute pannale sum oda answer mudinjidum. ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் அண்டு சின்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1 ஆகிடும் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும் ஏன்னா இந்த எக்ஸே கிடையாது சி கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும் பிகாஸ் இந்த எக்ஸ் கிடையாது ஸோ இதை நமக்கு தெரியும் ஃபார்முலா டிஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிபை டிஎக்ஸ் இன் டிஎக்ஸ் ஸோ அதோட ஆன்சர் இஸ் நம்ம என்ன எடுக்க 1 ஆகும் ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 1 ஸோ அதான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு சி நமக்கு கிடைக்கும் சின்னு கிடைக்கும் தேஃபோர் த டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஸோ நமக்கு தேவை சியோட ஆன்சர் தேவைப்படுது ஸோ இந்த இடத்துல சியோட ஆன்சர் கிடச்சிது இந்த சி ஆன்சர் எடுத்து போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இதோட ஈக்குவேஷன் முடிஞ்சிடும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு எங்கெல்லாம் சி இருக்குதோ அங்கெல்லாம் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள் தேஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அண்டு ப்ளஸ் சியோட டம் டிஒய் பை டிஎக்ஸ் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் சி கியூப்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அப்போ சியோட டம் ஒன்று டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ சி கியூப் இருக்கிறதுனால இதுக்கு ஹோல் பவர் ஆஃப் கியூப்னு கிடச்சிரும் ஸோ இதுதான் சப்டிவிஷன் ஒன்னோட ஆன்சர் அடுத்தது சப்டிவிஷன் டூ பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதில் சப்டிவிஷன் டூ பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை கான்ஸ்டன்ட்டு பார்த்து ஜஸ்ட் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் சி மட்டும் தான் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க அகேனி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க ஸோ டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் சின்றது கான்ஸ்டன்ட் ஸோ ப்ராடக்ட்டில் இருக்குது ஆனால் ஜீரோன்னு போட்டுறாதீங்க ஸோ ஜி அப்படியே வச்சுங்க சின்ற டம் அடுத்தது எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் தட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்ம் என்ன ஃபார்ம்லாம் தட் இஸ் என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் ஸோ பவர் டம்ஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே கட்டமும் ஒன்று குறைச்சிப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ் மைனஸ் இதை ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் வரப்போ இந்த டூ அப்படியே கீழே இறக்குறீங்க அப்போ என்ன கிடைக்கும்னா ஸோ இந்த டூ இங்கே ஃப்ரண்ட்டில் போடுங்க தட் இஸ் எ டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இத ஹோல் பவர் ஆஃப் டூ மைனஸ் ஒன் நமக்கு ஒன் கிடைக்கும் ஸோ போட்டாலும் சரி விட்டாலும் சரி நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒன் ஆகிடும் ஸோ ஒன் இன்ட்டு 2c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி என்ன கிடைக்கும் 2c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி தான் வரும் நெக்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா இந்த ஆன்சர் என்ன பண்ணுறது நம்பர் டூன்னு எடுத்துக்கிறேன் இது நம்பர் டூ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருப்போம் ஸோ நமக்கு தேவை சியோட ஆன்சர் தான் தேவைப்படும் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் சியோட ஆன்சர் ரிமூவ் பண்ணி ஆகணும் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் டேர்ம்ஸில் உள்ள கவராக இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ணி போடணும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் நீங்கள் 1/2 டிவைட் பண்ணி செய்யலாம் இல்லை 2/1 டிவைட் பண்ணி செய்யலாம் மொத்தத்தில் எனக்கு சியோட ஆன்சர் எலிமினேட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா டிவைட் பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா 1/2 டிவைட் பண்ணுறேன் ஸோ 1 × 2 டிவைட் பண்ணுறேன் இன்றதில் 1/2 போட்டிங்கன்னா டிஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் தட் இஸ் ஒய் டிவைட் பை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிட்டங்க பார்க்குறேன் ஸோ சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் டிவைட் பை இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றால் மட்டும் எப்பட்டால் அதுதான் வரும் தட் இஸ் என்ன ஆகிடும் 2c இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட டார்கெட்டு சி ஆன்சர் ரிமூவ் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் சி இதில் ரெண்டு டேர்ம் இதில் ஒரு டேர்ம் இது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு டேர்மை நான் கேன்சல் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் நம்ம பண்ணால் ஒரு சி விட கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒய் பை டிவைட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் டம் இருக்குது எக்ஸ் மைனஸ் சி டிவைட் பை டூடு இருக்குது எனக்கு தேவை டிஒய் பை சாரி எனக்கு தேவை சியோட டம் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணுறேன் சியோட டம் தேவைப்படுறதுனால ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு டம் வெளியே ரிமூவ் பண்ணுறேன் இதை அப்படியே கிராஸ் மட்டிலே பண்ணுங்கள் ஸோ கிராஸ் மட்டும் நம்ம நினைக்கும் தட் இஸ் 2y வந்துடும் ஸோ தேர்ஃபோர் 2y டிவைட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் சின்னு வரும்
அடுத்த டம் பார்த்தீங்கன்னா எனக்கு சியோட டம் தேவை பட் சி இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த மைனஸ் சி இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் சின்னு வந்துடும் ஸோ இந்த டம் வெளியும் போது ப்ளஸ் டம் வெளியும் போது மைனஸாக மாறும் அப்போ தே ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் வெளியே ரிமூவ் பண்ணுறேன் ஸோ ப்ளஸ் சின்னு வந்துடும் இந்த எக்ஸ் அப்படியே வச்சுங்க இந்த டம் வெளியும் போது மைனஸாக மாறும் தட் இஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டி டூ ஒய் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் இட் இஸ் எ சி டம் இதே எடுத்து போய் என்ன பண்ணுறீங்கன்னா சி டம் வந்தாச்சு ஸோ இதை அப்படியே எடுத்து போய்ட்டு ஈக்வேஷன் நம்பர் ஒனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க ஸோ ஈக்வேஷன் நம்பர் ஒன் இங்கே இருக்குது ஸோ ஈக்வேஷன் நம்பர் ஒனில் பார்த்தீங்கன்னா சியோட டம் இங்கே இருக்குங்களா அப்போ சியோட ஆன்சர் எடுத்து போய்ட்டு இதில் என்ட்ரி பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட் ஈக்வேஷன் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி என்ற டம் இருக்குது ஸோ இந்த இடத்துல சி என்ற இடத்துல இதை என்ட்ரி பண்ணுறேன் தேவை நம்ம என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் ஸோ இங்கே ஒரு எக்ஸ் போட்டு மைனஸ் போட்டு சி ஒரு டம் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணுறதோட டைரெக்டாக என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் சியோட ரிசல்ட்டை என்ட்ரி பண்ணிடலாம் ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் போட்டு சியோட வேல்யூ நீங்கள் என்ட்ரி பண்ணுறதோட நமக்கு டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சியோட டம் கிடச்சிக்குது அப்போது இந்த டம் எக்ஸ் மைனஸ் சிக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம் டூ ஒய் இன்ட்டு டியூபி டிஎக்ஸ்ன்னு போடலாம் இதுவும் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம் இல்லை இதுவும் என்ட்ரி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்போ ஈஸின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் சி என்ட்ரி பண்ணுறது ஏன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் சியோட டேர்மே இந்த இடத்துல கிடச்சிருக்குது அதனால் நீங்கள் இது என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறதுல டேரெக்டாக இதை என்ட்ரி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் மைனஸ் சியோட டேர்ம் என்ன இருக்குது இந்த இடத்துல டூ ஒய் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் பட் கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் கொஷின் இருக்கிறதுனால இந்த அளவு ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டால் சம்மன் ஆன்சர் முடிஞ்சு விடும் இப்போ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சி டம்ஸ் எலிமெண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ தேர்ஃபோர் இதை ஸ்கொயர் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான் இந்த ஒய் அப்படியே வச்சுங்க ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ கிராஸ் மல்டிப்ளை என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டம் இப்படி கிராஸ் பண்ணி பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ ஒய் டிடர் பை டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே இருக்க டம்மில் பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர்ன்றது இந்த டம்மும் காமன் இதுக்கும் காமன் ஸோ அப்ளை பண்ணுறப்போ டூ ஓ ஸ்கொயர் பண்ணுறப்போ ஃபோர்னு வரும் ஒய்ஏ ஸ்கொயர் பண்ணுறப்போ ஒய் ஸ்கொயர் டிடர் பை இது என்ன ஆகும்னா தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு கிடச்சிடும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டம்மில் டினாமேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் டிஒய் ஈக்குவலாக கிடையாது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் கியூப்னு வந்துருக்கலாம் இங்கே செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் டூ ஒய் இந்த டம் அப்படியே வச்சுங்க நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் ஒரு ஃபோர் ஒய் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப நம்ம என்ன கிடைக்கும்னா தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் இங்கே ஒரு ஸ்கொயர் இங்கே ஒரு ஒன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப கியூப்னு வந்துடும் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளைப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் கியூப் ரிமைனிங் என்ன டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ஒரு ஃபோர் ஒய் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஒய் கேன்சல் ஆகிடும் இங்கே ஒரு ஒய் இருக்குது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குதுனால ஒரு ஒய்யை கட் பண்ணிடுறேன் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் கியூப் ஸோ இதில் ஒய் டம் கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ ரிமைனிங் இருக்குது ஒன்லி ஃபோர் ஒய் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபோர் ஒய்யால் இதை அப்படியே உள்ளே என்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே உள்ளே என்ட் பண்ணுறேன் ஸோ அப்படி என்ட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ ஃபோர் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ இந்த டேர்மால் இதை அப்படியே என்ட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா 4xy டிவி பை டிஎக்ஸ் இதில் ஒரு ஒய் கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபோர் டூ ஜார் எயிட் இங்கே ஒரு ஒய் கேன்சல் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் இதுதான் சம்மோட ஆன்சர் நீங்கள் விருப்பப்பட்ட என்ன பண்ணலாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணால் உள்ளெடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அப்போ தேஃபோர் நமக்கு என்ன கிடைக்கணும் ஃபைனல் ஆன்சர் டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் பவர் ஆஃப் கியூ இந்த ப்ளஸ் டம் உள்ளும்போது மைனஸாக மாறும் தட் இஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் இந்த டம் உள்ளே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் எல்லா டம் உள்ளே வந்ததுனால வெளியே எதுவுமே கிடையாது தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது சப்டிவிஷன் டூவோட ஆன்சர் அடுத்தது சப்டிவிஷன் த்ரீ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா
xy is equal to c square னு கொடுத்திருக்காங்க சோ இதையும் என்ன பண்ணப் போறீங்கன்னா find the differential equation பண்ணனும் இதையும் differential equation கண்டுபிடிக்கிறீங்க இப்போ கொடுத்த டம் பார்த்தீங்கன்னா xy is equal to c square c ன்ற செப்பரேட்டா போயிடுச்சு இப்போ xy ன்ற டம் பண்ணா மல்டிபிளா வந்துருச்சு சோ அப்ப இந்த இடத்துல differentiation of பண்றப்போ மல்டிபிள் டம் இருந்ததுன்னா இடிச்சு நாம என்ன பண்ணோம் uv ஃபார்முல அப்ளை பண்ணோம் நமக்கு uv ஃபார்முல தெரியும் தட் இஸ் the uv the whole power of dash uv the whole power of dash the formula is u into v dash plus v into u dash so ஒரு டம் நிப்பாட்டறோம் அந்த டம் செகண்ட் டம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண டம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டம் டிஃபரன்ஷியேட் பண்றீங்க சோ அந்த process தான் இங்க செய்றீங்க ஏ இந்த process அப்ளை பண்றேன்னா சோ இங்க x y ன்ற ப்ராடக்ட்ல இருக்குறதனால uv ஃபார்முலா அப்ளை பண்றீங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா again சோ இந்த இடத்துல எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க just 1 கான்ஸ்டன்ட் தான் இருக்குது சோ அப்ப இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கறேன் இப்போ இதை டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல ஃபார்மெட் பார்த்து யூவி ஃபார்மெட் யூன்றது எக்ஸு விது ஒய் ஸோ இந்த ஃபார்மெட்டேஸை அப்ளை பண்ணுறப்போ எக்ஸை ஸ்டாப் பண்ணுறேன் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ என்னாகும் தட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் ஸோ இந்த இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் நெக்ஸ்ட்டு வி விது ஒய் ஒய்யை ஸ்டாப் பண்ணுறீங்க அண்டு யூ டேஷ் யூன்றது எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இது ஒன் ஆகிடும் ஸோ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இது ஜீரோ ஆகிடும் பிகாஸ் இந்த இடத்துல என்னது இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் டம் எக்ஸ் ஒய் டம் கிடையாது ஸோ அப்போ இது என்னது ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ தே ஃபோர் இதுதான் அந்த சம்மோட ஆன்சர் இப்போ தே ஃபோர் பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒய் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இதில் சி ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து என்னென்ன எலிமெண்ட் ஆகிடுச்சு இதுக்கு ப்ரீவியஸாக ஒன் அண்ட் டூ போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஆன்சர் வருவோம் அந்த சி ஆன்சர் எடுத்து என்ன பண்ணுவோம் ஈக்குவேஷன் நம்ம ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிடையாது என்ன ரீசன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ சி என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆனதுனால ஸோ இதில் நீங்கள் அகெயின் ஃபஸ்ட்டில் போய் சப்ஸ்டிட் பண்ணலாம் அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது இது சப்டிவிஷன் த்ரீயோட ஆன்சர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அகே என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் ஏன்றது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் ஸோ அகே என்ன பண்ண போகிறேன் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு டூ எக்ஸ் வரும் ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த ஃபார்முலா தட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் அதோட ஃபார்முலா என்ன கிடைக்கும் தட் இஸ் என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் வரும் ஸோ இந்த ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ டூ ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ டூ எக்ஸ் பவர் ஆஃப் டூ மைனஸ் ஒன் கிடைக்கும் தட் இஸ் டூ எக்ஸ் பவர் ஆஃப் ஒன்னு கிடைக்கும் ஸோ அப்போ தேஃபோர் தான் டூ எக்ஸ் பவர் ஆஃப் ஒன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ பவரில் ஒன் என்ட்ரி பண்ணலாம் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு ஒன்று கிடையாது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ டூ எக்ஸ் அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பட் ஒயில் பண்ணுறதுனால ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க தட் இஸ் என்ன கிடைக்கும் டூ ஒய்ன்னு வரும் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும் ஏன் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நம்ம ஒயில் பண்ணியிருக்கோம் அந்த ஒயில் பண்ணுற கொஸ்டின் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டிஒய் பை டிஎக்ஸ்னு என்ட்ரி பண்ணிக்கிறீங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் தட் இஸ் எக்ஸ் இல்லை அப்போ இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணிடும் இது ஜீரோ ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணலாம் டூ ஆல டிவைட் பண்ணலாம் ஸோ டூ ஆல டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் இது டூ பை டூ கேன்சல் ஆகிடும் இங்கேயும் டூ பை டூ கேன்சல் ஆகிடும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர் பிகாஸ் என்னென்னா ஏன்ற டம் எலிமெண்ட் ஆகிடுச்சு ஸோ ஏக்கு வேல்யூ வந்துருந்தால் என்ன பண்ணலாம் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கிட்டு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம் ஸோ லாஸ்ட் த்ரீ சப்டிவிஷன் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது ஒன் அண்ட் டூவில் பார்த்தீங்கன்னா சியோட ஆன்சர் வந்திருக்கும் அதை போய் நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் ரிமூவ் பண்ணுவோம் ஆன்சர் எடுத்துன்னு வருவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்குது சப்டிவிஷன் த்ரீ அண்ட் சப்டிவிஷன் ஃபோர் ஸோ இவ்வளோ தான் குவஸ்டின் நம்பர் டூவோட ஆன்சர் தேங்க்யூ